சாம்பார் பொடி பண்ண போறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் அதே வாணலில நாம ஹீட்டட் வாணலில எண்ணெய் போடுவோம். எண்ணெய் போடாத தனியா 1/2 கிலோ. தனியா 1/2 kg. சோ 1/2 kg தனியா ஆட் பண்ணுங்க. அப்படியே ஃப்ரை பண்ணுங்க. அப்படியே dry roast பண்ணுங்க. Till it turns golden. ஆமா till it turns golden brown. இத வந்து சாம்பார் பொடிக்கு ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட் வந்து தனியா தான். 1/2 kg of தனியா. வறுக்க வறுக்க இந்த தனியாவுடைய ஸ்மெல் வரும். இப்போ இன்னும் வரல, அதனால நாங்கள் இன்னும் வறுத்துட்டு இருக்கோம். ஸோ இதை பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள். ஸோ பார்த்துக்குங்க, இது கோல்டன் ப்ரௌன் ஆக தேவையில்ல. இது வந்து மோஸ்ட்லி டஸ்ட் பிகம். இது அந்த நேரத்தில் ஒரு ஸ்மால் கப் ஆஃப் மேத்தி சீட்ஸு, இது பேர் என்ன கொசிது, வெந்தயம். அப்புறம் இது வந்து ஒரு கப்பு கடலைப்பருப்பு, சனா தால். ஸோ ஒரு கப்பு வெந்தயம், ஒரு கப்பு சனா தால். இது வந்து ரெண்டும் ட்ரை, we are going to roast them dry. அப்படின்ற வெடிக்கிற சவுண்ட் வருது. இட் ஹஸ் டர்ன் கோல்டன் ப்ரௌன் அண்ட் நீங்கள் நாங்கள் இப்போ தனியாவுடைய ஸ்ட்ராங் ஸ்மெல் வருது. ஸோ we are going to turn it off. நிறைய தடவை நிறைய வீட்டில் வந்து இந்த தனியா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணாமல் அவங்க வெளியே வச்சு காய போடுவாங்க. இந்த தனியா ஸ்மெல் வராது, அதனால் சாம்பார் வந்து வாசனையாக இருக்காது. இந்த மாதிரி பண்ணுறதுனால சாம்பார் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ உங்கள் குழந்தைங்கள்லாம் ரொம்ப இந்த சாம்பாரை பிடிச்சி சாப்பிடுவாங்க, அதனால தான் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஒரு கிட்டத்தட்ட 20-25 மினிட்ஸ் நாங்கள் வறுத்துருக்கோம் இதை. இப்போ நாங்கள் வி ஆர் கோயிங் டு செட் இட் அசைட் ஃபார் கூலிங். ஸோ இந்த பாத்திரத்தில் இதை நாங்கள் சேவ் பண்ணி இதை கூல் டவுன் பண்ண வைக்க போகிறோம். ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். மேக் ஷுர் இட் இஸ் கோல் நல்ல லைட் ப்ரௌன், நாட் டார்க் ப்ரௌன். எதுவுமே எரிஞ்சிருக்க கூடாது. ஸோ மேக் ஷுர் யூ ஆர் நாட் ஓவர் ட்ரைங். இப்போ அடுத்தது வெந்தயத்தை நாம 50 கிராம் வெந்தயம் அதை எடுத்து போடுறோம். மேத்தி சீட்ஸ் வி ஆர் கோயிங் டு அகைன் ட்ரை ரோஸ்ட் தட் இஸ் வெல். வி ஆர் ட்ரை ரோஸ்டிங் இன் தி வெந்தயம் டில் இட் டர்ன்ஸ் ஸ்லைட்லி கோல்டன் ப்ரௌன். இன்னும் ஆகலை, ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. பட் வி ஆர் ஜஸ்ட் ஷோயிங் யூ த ப்ராசஸ் ஆஃப் ஹவு இட் வாஸ். ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிட்டோம். பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வெந்தயம் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அடுத்தது இப்போ சனா தாலை ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கோல்டன் ப்ரௌன் ஆச்சி தால் ரெடி ஆகிடுச்சு, ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ போட்டு போகிறோம் நம்ம. ஓகே, இப்போ அடுத்தது மிளகா வறுக்க போகிறோம். கொஞ்சம் ரெடியாக இந்த கறி லீவ்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அலம்பி ட்ரை பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ அதையும் போட்டு கொஞ்சம் வறுக்க போகிறோம். இந்த இது எல்லாம் வறுக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு வந்து ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும். அதனால தான் இப்படி பண்ணுறோம். இது மற்றவங்க வீட்டிலலாம் வேறு மாதிரி பண்ணுவாங்க, பட் எங்கள் சமையல் எங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணுவோம். மஞ்சள் எடுத்து போடுங்க. இந்த மஞ்சள் வந்து ட்ரை மஞ்சள், விரலி மஞ்சள் பேர். இது விரல் சைஸ் இருக்கும். இது ஒரு 3 போட்டிருக்கோம் நாங்கள். உங்களுடைய தேவைக்கேற்ப நீங்கள் போடலாம், இதை விட கம்மியாகவும் போடலாம், இல்லை போடாமலும் இருக்கலாம். பட் இது வந்து நல்ல ஸ்மெல் அண்ட் டேஸ்ட்ல வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்ல அந்த கிராக்லிங் சவுண்டு வருது, அப்படின்னா அதில் இருக்க மாய்ஸ்டர் எல்லாம் போயிடுத்து நடத்தும். இதை எடுத்து நம்ம இந்த சாம்பார் இதில் போட போகிறோம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து சாம்பார் பொடி பண்ணுறது வந்து மெஷினில் வெளியே கொடுத்து தான் அரைப்போம். அப்போ தான் அது வந்து நல்ல மையாக அரையும். நீங்கள் உங்கள் வீட்லேயே மிக்சியில் அரைக்கிறதுனா நீங்கள் தனியாக மிளகாவை அரைச்சிட்டு இதையும் தனியாக வறுத்துட்டு ரெண்டுத்தையும் தனித்தனியாக அரைக்கணும். அரைச்சிட்டு அப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து இதெல்லாம் போட்டுட்டு வெளியே மிஷினுக்கு கொடுத்து அரைக்கணும். ஆல் தி ரோஸ்டட் இன்கிரீடியன்ஸ் ஹேவ் டு பி மிக்ஸ் டுகெதர். ஸோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அதை குலுக்கணும். You can, we'll get a very good smell. இப்போ நான் ஸ்மெல் பண்ணுறேன், ரொம்ப நல்ல பிரமாத ஸ்மெல் வருது. ஆனால் சரி, நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. இப்போ அதுக்கு மிளகா ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள். ஒரு 1/2 kg மிளகா. ஸோ 1/2 kg ஆஃப் ரெட் சில்லி பெப்பர், ரெட் சில்லிஸ் காம்பை எடுத்துகிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறோம். இந்த வந்து நல்ல மையாக அரைக்கலாம், ஃபைன் பவுடராக அரைக்கலாம். ஓகே, இதை வந்து பக்கத்தில் இருக்கிறது ரசப்பு, இது சாத்துந்து பொடி, இது வந்து குழம்பு பொடி இல்லை சாம்பார் பொடி காம்பினேஷன். இதுதான், இது ரெண்டுத்தையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில். அண்ட் இது வந்து ஒரு 3 months ஆகுமா? ஸ்டோர் இட் இன் ஏர்டைட் கண்டெய்னர் ஃபார் 3 months அட்லீஸ்ட். இது சாம்பார் பொடி மிஷின்லேருந்து வந்துச்சு, எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப மையாக அரைச்சிருக்கா,
ஸோ இந்த சாம்பார் பொடியை நீங்கள் எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணலாம், எல்லா குழம்புக்கும் சாம்பாருக்கும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம்.